பார்த்தோர் வேத நாளுக்குரிய சிந்தனைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஏன் வாழ்கிறோம் என்று தெளிவானால் எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்று சொல்வார்கள். When we know why in life, we can face any how in life. இதற்காகத்தான் வாழ்கிறேன் என்பது தெளிவானால், புரிந்து விட்டால் எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்பதுதான் அதனுடைய சாரம். எனவே தனிமையில் இருப்பவர்கள், உடைந்து போய் இருப்பவர்கள், பல இழப்புகளாலே தன் வாழ்க்கையை இழந்ததாக நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆண்டவர் நீ ஏன் வாழ்கிறாய், ஆண்டவருடைய அன்பு உனக்காய் இருக்கிறது, உனக்கான வழி இருக்கிறது, நீ போக வேண்டிய தூரம் அதிகம், எனவே கலங்காதே, உடைந்து போகாதே, முடிந்து விட்டது என்று நினைக்காதே, உனக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு, செய்ய வேண்டியவை இன்னும் அதிகம், தொடர்ந்து ஜெபத்தில் இரு என்று வெளிப்படுத்துகிற நற்செய்தி இன்றைய நாளுக்குரிய நற்செய்தி. யோவான் நற்செய்தி 3:16-21 முடிய தன் ஒரே மகன் மீது அன்பு கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு. அந்த வார்த்தை மிக அழகான ஒரு வார்த்தை. சாதாரண வாழ்வல்ல, நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மீது அன்பு கொண்டான். எனவே இந்த உடைந்து போய் இருப்பார்கள் மனிதர்கள் அனைவருக்குமே அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். தன் மகனையே கொடுத்து, ஒரு தந்தைக்கு எது உயிராக இருக்கும், தன் மகனுக்காக ஒரு தந்தை சேர்ப்பார், தன் மகனுக்காக போராடுவார், தன் மகனுக்காக அனைத்தையுமே சேர்த்து விட்டு அந்த மகன் பெயரில் எழுதி வைத்து விட்டு அந்த தந்தை செல்வார். இதுதான் யதார்த்தத்தில் தந்தையினுடைய செயல்பாடுகள். ஆண்டவர் சொல்கிறார், அந்த மகனையே அளிக்கும் அளவிற்கு உன் உலகத்தை அன்பு கூர்ந்தார், உன்னை அன்பு கூர்ந்தார். எனவே அந்த மகன் மீது நீ நம்பிக்கை வைக்கிற பொழுது, நீ ஜெபத்திலே இருக்கிற பொழுது, ஆண்டவரே என் வழி எது என காட்டு என்று நீ ஜெபத்திலே ஆண்டவரை நம்பி இறங்குகிற பொழுது, அல்லது உன் வழியில் வருகிற தடைகள் இருப்பின் ஆண்டவரே இந்த தடைகளை எடுத்து போடும் ஆண்டவரே என்று நம்பிக்கையோடு போராடுகிற பொழுது இந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். அப்பொழுது அப்படி ஜெபித்து வாழ்க்கையை முயற்சிக்கிற பொழுது இந்த நாள் இனிய நாளாய் அமையும். ஏன் என்பது அல்ல, ஆண்டவர் என்று எதற்காக வாழ்கிறேன் என்று தெளிவுபடுத்திக் கொண்டு வாழ்வோம். ஆமென்.